हाय फ्रेंड्स नान वंदे पेर वंदे जोधास कृष्ण नान वंदे स्टेटिशन अनुदले कल्वेट करन पत्तरम पायनुंडले कल्वेट करन आर इंडे के वंदे ना पाक पोर अधे तेरम पत्त पायनुंड काने विन्यान इलग वाली कट्टल आंड हेरिंग लोर इधे वंदे नूर दोड़ा उन्दो रकम नूर मंटम कर्ल विवडे गल मैटे दे समन बाड़ गले लांतो उदु पोर रुकु इदला वंदे முதலாவது கேள்வி கேட்டிருக்கு சூரியன்ல இருந்து புவிக்கு வெப்பம் இடம் மாறும் முறை எதுன்னு கேட்டிருக்கு இது வந்து கதிர்வீசல் அல்லது கதிர்ப்புன்னு சொல்லலாம் ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்கு ஒன்றை ஒன்று கவரும் உபாணு துணிக்கே சோடி எதுன்னு கேட்டிருக்கு இலத்திரன் புரோத்திரன் இது வந்து இலத்திரன் வந்து மைனஸ் ஆகிருக்கிறதால புரோத்திரன் வந்து ப்ளஸ் ஆகிருக்கிறதால வந்து ரெண்டும் ஒன்றை ஒன்று கவருது அடுத்தது வந்து கேட்டிருக்கு இயக்க சக்திக்குரிய சமன்பாடு யாருன்னு கேட்டிருக்கு இதில் இயக்க சக்தி வந்து இயக்க சக்திக்கு சமன்பாடு வந்து இயக்க சக்தி சமன் அரே எம்பி வேர்க்கமண்டு வரும் இதில் வந்து எம்மண்டா வந்து பார்த்திங்கன்னா பொருளின் திணிவு பிஎன்டா பார்த்திங்கன்னா பொருளின்ட வேகம் நாலாவது கேள்வி கேட்டிருக்கு கொப்புள் நாணின் ஊடாக தாயிலிருந்து முதிர்மூலவருக்கு செல்லும் கூறுகள் எவை என்று கேட்டிருக்கு அதில் வந்து முதலாவது ஆக்சிஜன் வளி போஷண பதார்த்தங்கள் நோய்க்காரணிகள் எல்லாம் இந்த கொப்புள் நாணிலிருந்து தாயில் கொப்புள் நாணூடாக தாயிலிருந்து முதிர்மூலவருக்கு செல்கிற கூறுகளாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொப்புள் நாணினூடாக தாயிலிருந்து முதிர்மூலவருக்கு செல்லாத கூறு முதல் கேட்டது செல்லும் கூறு இப்போ கேட்டது வந்து செல்லாத கூறுண்டு கேட்டிருக்கு அது என்னதுன்னு பார்த்திங்கன்னா குருதி இது மட்டும் கொப்பல் நானூடாக தாயிலிருந்து முதிர்மூலவருக்கு செல்லாது அட்டகநிலை இந்த அட்டகநிலை என்னென்னு பார்த்திங்கன்னா சடத்துவ வாயுக்கள் கொண்டிருக்கிற நிலைதான் அட்டகநிலை என்று சொல்லுவோம் இந்த அட்டகநிலை வந்து அடையாத மூலத்தையுடைய சேர்வைகளுக்கான உதாரணங்கள் ரெண்டு தெரிய வேண்டு கேட்டிருக்கு இதில் வந்து Al2O3 மேட்டது PCl5 இதில் வந்து அடுத்த ஏழாவது கேள்வி கேட்டிருக்கு திருத்தியம் சமதானின்ற நியம குறியீடு இதில் வந்து திருத்தியம்ண்டா மூன்று அதால் வந்து திணிவன் மூன்று அணுவன் ஒன்று ஹெச் இது வந்து அந்த திருத்தியம் சமதானின்ற நியம குறியீடாக இருக்குது மேட்டது எட்டாவது கேள்வி கேட்டிருக்கு மனிதனில் நைதரசன் கழிவுகளை அகற்றுவதில் பிரதானமாக பங்களிப்பு செய்யும் அங்கம் யாது என்று கேட்டிருக்கு சிறுநீரகம் அடுத்து ஒன்பதாவது கேட்டிருக்கு விசை திருப்பத்தின் அலகு யாது என்று கேட்டிருக்கு நியூட்டன் மீட்டர் என்று நாங்கள் கொடுக்கணும் அடுத்தது Al3+ அயனில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கையும் புரோத்திரன் எண்ணிக்கையும் முறையே தருக இதில் வந்து அலுமினியம் அதாவது Al-ன்றது வந்து அலுமினியம் அலுமினியத்தின் இலத்திரன் நிலையமைப்பு வந்து 10 அதில் வந்து புரோத்திரன் நிலையமைப்பு வந்து 13 அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கலத்தின் வலுவீடு என அழைக்கப்படும் கலப்புண்ணங்கம் எதுண்டு கேட்டால் இழைமணி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 12வது கேள்வி கடல் நீரிலிருந்து கரியுப்பை உற்பத்தி செய்யும் போது அந்த செயன்முறையில் முதலாம் இரண்டாம் மூன்றாம் பாத்திகளில் வீழ்படிவாகும் கூறுகளை முறை ஏதருக இது வந்து முதலாவது பாத்தியில் CaCO3 இது வந்து CaCO3 வந்து முதலாம் பாத்தியிலையும் CaSO4 வந்து இரண்டாவது பாத்தியிலையும் NaCl வந்து மூன்றாவது பாத்தியிலையும் வந்து வீழ்படிவாகுது இந்த NaCl-ன்றது வந்து சோடியம் குளோரைடு இந்த NaCl வந்து சோடியம் குளோரைடு இதைத்தான் வந்து நாங்கள் சொல்லுவோம் சோடியம் குளோரைடு இதைத்தான் நாங்கள் கரியுப்புன்னு சொல்லி கறிக்கெல்லாம் போடுறது இதைத்தான் கரியுப்புன்னு சொல்லி நாங்கள் கறிக்கெல்லாம் அம்மாக்கள் வந்து போட்டு சமைக்கிறது இது வந்து மூன்றாவது பாத்தியில் வந்து வீழ்வடிவாகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விசையின்ற சர்வதேச அலகு யாருன்னு கேட்டிருக்கு விசையின்ற சர்வதேச அலகு வந்து நியூட்டன் அடுத்தது 14வது கேள்வி கேட்டிருக்கு மனிதனில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் யாதுன்னு கேட்டிருக்கு அது வந்து சுவாச சிற்றறை
அடுத்தது 15வது கேள்வி கேட்டிருக்கு. தாவர எண்ணெயிலிருந்து மாஜர்னை உற்பத்தி செய்கையில் பயன்படுத்தப்படும் வாயு என்று கேட்டிருக்கு. இது வந்து H2 அதாவது ஹைட்ரஜன் வாயு. இதில் வந்து இதில் வந்து ஊக்கி என்று வந்து கேட்டிங்கன்னா இந்த தாவர எண்ணெயிலிருந்து மாயெண்ணெய் உற்பத்தி செய்கிறதுல வந்து உற்பத்தி செய்கிறதுல வந்து பயன்படுற ஊக்கி என்று கேட்டால் நிக்கல். இதுதான் இதுன்ற ஊக்கியாக இருக்க போது. அடுத்தது வந்து தொடுகை முறை சல்பூரிக் அமிலத்தை உற்பத்தி செய்யும் போது பயன்படுத்தப்படும் ஊக்கி இது வந்து வெனேடியம் ஐஆக்சைடு. இதில் இதுன்ற ரசாயன சூத்திரம் வந்து பார்த்திங்கன்னா V2O5. இதில் வந்து அடுத்தது வந்து கேள்வி கேட்டிருக்கு. 17வது கேள்வி 44 கிராம் CO2 வாயுவின் மூல் எண்ணிக்கை கேட்டிருக்கு. இதில் வந்து கேட்டிருக்கு இதில் வந்து மூல் சமன் இதில் வந்து C சமன் பென்டென்ட்டு தந்திருக்கு. மற்றது O சமன் 16 தந்திருக்கு. இதில் வந்து ரசாயன சூத்திரம் வந்து CO2. இது வந்து காபனீர் ஆக்சைடு. இது வந்து காபனீர் ஆக்சைடு வாயு. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் தந்திருக்கு சீக்கு பதிலாக வந்து இதில் சீக்கு பதிலாக வந்து தந்திருக்குது. இதில் சீக்கு பதிலாக வந்து தந்திருக்குது இதில் சீக்கு பதிலாக தந்திருக்குது பென்டென்ட்டு. இதில் வந்து பாருங்க இந்த சீக்கு வந்து இந்த சீயில் வந்து ஒன்றும் போடாததால் இதில் வந்து ஆக்சிஜனுக்கு வந்து 2 போட்டு கிடக்கு. இதுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து ஒன்றும் போடாததால் நாங்கள் இதை வந்து ஒன்றொன்று கருதணும். இதை வந்து டெண்டையும் கூட்டணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனுக்கு 2 வந்துருக்கு. 2 × 16 டெண்டையும் கூட்டினவண்டா 12 சக 16 32 வரும். இதில் வந்து நாங்கள் ரெண்டையும் கூட்டினமண்டா 44 கிராம் எழுதணும். இல்லாட்டிக்கு 44 கிராம் மூல் -1 என்று எழுதுவோம். சரியா. அடுத்தது வந்து பார்த்தோம்னா காவி கனியங்களுக்கு உதாரணங்கள். இதில் காவி கனியங்களுக்கு வந்து உதாரணங்கள் கேட்டு பார்த்தோம்னா உந்தம், ஆர்முடுகள், அமர்முடுகள், அமர்முடுகள், ஆர்முடுகள், அமர்முடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றுமே தான். பட் வேகம், நிறை, விசை, இடப்பெயர்ச்சி எல்லாம் வந்து காவி கனியங்களுக்கு உதாரணம். இதில் வந்து காவி கனியமண்டா முதல் என்னென்று தெரியாமல் இருக்கக்கூடாது. காவி கனியமண்டா என்னென்று வந்து பார்த்தோம்னா பெருமனையும் திசையையும் கொண்ட கனியம் வந்து காவி கனியம் என்று சொல்லுவோம். என்னென்று பார்த்திங்கன்னா பெருமனையும் திசையையும் கொண்ட கனியம் காவி கனியம் என்று சொல்லுவோம். இதில் வந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கனியம். இதில் வந்து எண்ணிக்கணியம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கணியம் இதில் வந்து பார்த்தமண்டா பெருமனையும் திசையையும் கொண்டிராத கனியம் எண்ணிக்கணியம் என்று சொல்லுவோம். இதில் வந்து எண்ணிக்கணியங்களுக்கு உதாரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா கதி, நேரம், தூரம் இதில் வந்து எண்ணிக்கணியங்களுக்கு உதாரணம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒளித்தோப்பின்ற பிரதான விளைபொருளின்ற ரசாயன சுத்திரம். இதில் வந்து பிரதான விளைபொருள் வந்து பச்சையம். இதில் வந்து ரசாயன ஒளித்தோப்பில் வந்து பிரதான விளைபொருள் வந்து பச்சையம். இதன் ரசாயன சூத்திரம் வந்து பார்த்திங்கன்னா C6H12O6. இது வந்து இதன் ரசாயன சூத்திரம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளத்தின் நீர்மட்டத்தில் இருந்து 2 மீட்டர் நிலைக்குத்தாக கீழே உள்ள ஒரு புள்ளி மீது
நீரினால் உயர்த்தப்படும் அமுக்கம் யாதுன்னு கேட்டிருக்கு. இதில் வந்து நீரின் அடர்த்தி வந்திருக்கு 1000 கிலோகிராம் m-3. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புயிர்பிரான ஆர்முடுகள் தந்திருக்கு 10 m-2. இதில் வந்து திரவ நிரல் திரவ அமுக்கம் இந்த சமன்பாடு தந்திருக்கு பார்த்திங்கன்னா திரவ அமுக்கம் சமன் திரவ உயரம் தர அதாவது பி சமன் h ρg அதாவது இப்படியெல்லாம் எழுதாமல் பி சமன் ஹெச் அது வந்து பார்த்தீங்கன்னா பி சமன் ஹெச் ரோ ஜி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பி சமன் h ρg என்று வரும். இதில் வந்து பி சமன் ஹெச் ரோ வந்து இப்படி தான் எழுதுறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜி எழுதுறது மெற்ற பக்கம் மாற்றி எழுதிவிட்டோம்னா இது வந்து h ρ இப்படி கீழே ஒரு சின்ன வளை கொண்டு வரும் h ρ g. இதுதான் வந்து இந்த திரவ அமுக்கத்துக்கான சமன்பாடு. இது வந்து பி சமன் பார்த்திங்கன்னா திரவ அமுக்கம் ஹெச் வந்து பார்த்திங்கன்னா திரவ நிரலின்ற உயரம் திரவ நிரலின்ற உயரம். அடுத்தது வந்து ட்ரோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திரவத்தின் அடர்த்தி இது வந்து திரவத்தின் அடர்த்தி. இதில் வந்து ஜி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புயிர்ப்பிலான ஆர்முடுகள் இது வந்து புயிர்ப்பிலான ஆர்முடுகள் சரியா. இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான இந்த கணக்கை வந்து இப்போ நாங்கள் செய்வோம். இந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் தந்திருக்கு இப்போ பி சமன் h ρg என்று போடணும் h ρ g போட்டுட்டு பி சமன் தந்து இதில் வந்து பி சமன் ஹெச் வந்து தந்திருக்கு திரவ நிரலின்ற உயரம் அது வந்து 2 m. ட்ரோ தந்திருக்கு 1000 திரவத்தின் அடர்த்தி வந்து பார்த்திங்கன்னா 1000 கிலோகிராம் m-3 தந்திருக்கு 1000 கிலோகிராம் m-3. இது வந்து தந்திருக்கு ஜி வந்து புயிர்ப்பிலான ஆர்முடுகள் அது வந்து தந்திருக்கு 10 m-2 தந்திருக்கு. இதில் வந்து நாங்கள் இதில் வந்து பி சமன் 2000 2000 அங்கால ஒரு சைவர் அதை போட்டு விட்டோம்னா இது வந்து பிஏ என்று வரும். அமுக்கத்துக்கு வந்து அளவு வந்து பெஸ்கால் இது வந்து பிஏ என்று போடுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரப்பரின் அடுத்த 22வது கேள்வி ரப்பரின் ஒரு பகுதியத்தின் பெயர் ஜாது. இந்த ஒரு பகுதியத்தின் பெயர் வந்து ஐசோபிரின். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசோபிரின் மூலக்கூறுன்ற கட்டமைப்பு யாதுன்னு கேட்டிருக்கு. இதில் வந்து ஐசோபிரின் வந்து கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சி சமன் சி. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்தை வந்து நீ CH3 போட்டமுண்டா அது வந்து ஐசோபிரின்னு வந்துடும். இதில் வந்து ஒரு இடத்தை மட்டும் ஐசோபிரின்னு வரும். போட்டு விட்டோம்னா ஐசோபிரின் இதுதான் அந்த ஐசோபிரினுக்கு வந்து அந்த கட்டமைப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
இறப்பரை பெல்கனைஸு படுத்த பயன்படும் மூலகம் என்று பார்த்தீங்கன்னா கந்தகம். இதில் வந்து அடுத்ததாக 25வது கேள்வி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புல்லை வந்து வெட்டுக்கிளி சாப்பிடுது, வெட்டுக்கிளியை வந்து தவளை சாப்பிடுது, தவளையை வந்து பாம்பு சாப்பிடுது. இது வந்து ஒரு ஒரு உணவு சங்கிலி மாரி போகுது. இதில் வந்து முதலாவது கேட்டிருக்கு இந்த மேற்படி அமைப்பின் பெயர். இது வந்து உணவு சங்கிலி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்லை வந்து வெட்டுக்கிளி சாப்பிடுது, அதால் வந்து இந்த புல் வந்து வெட்டுக்கிளி குணமாகுது. இந்த வெட்டுக்கிளியை வந்து தவளை சாப்பிடுது, இதால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தவளைக்கு வந்து வெட்டுக்கிளி உணவாகுது. இந்த தவளையை வந்து பாம்பு சாப்பிடுது, இதால் வந்து பார்த்திங்கன்னா பாம்புக்கு வந்து தவளை உணவாகுது. இதால் வந்து இது வந்து ஒரு உணவு சங்கிலி என்று சொல்லலாம். மற்றது வந்து இந்த மேற்படி அமைப்பில் வந்து துணை நுகரி யாதுண்டு துணை நுகரி என்று கேட்டிருக்கு. இது வந்து தவளை தான் இதில் வந்து துணை நுகரி. அதாவது வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 27வது கொள்ளி, 5 மீட்டர் உயரமான தென்னை மரத்தில் உள்ள 2 கிலோகிராம் துணிவுடைய தேங்காய் கொண்டுள்ள அழுத்த சக்தியின் அளவு. இதில் வந்து அழுத்த சக்தியின் அளவு வந்து கேட்டிருக்கு. இதுக்கு வந்து சமன்பாடு பார்த்திங்கன்னா அழுத்த சக்தி சமன் MGH. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்மண்டா என்னென்று பார்த்தீங்கன்னா திணிவு, திணிவு. அடுத்து ஜி வந்து பார்த்தீங்கன்னா புயர்ப்பு ஆர்முடுகள். ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா உயரம், ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா உயரம். ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திராத்தையும் இப்போ பெருக்கணும். இதில் தரவை வாசித்து வாசித்து நாங்கள் செய்யணும். இதில் வந்து எம் வந்து திணிவு தந்திருக்குது 2 கிலோகிராம். இதில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜி வந்து தந்திருக்கு புயர் பார்முகள் 10 மீட்டர் செகண்ட் -2. அடுத்தது வந்து ஹெச் வந்து உயரம், அது தந்திருக்கு 5 மீட்டர். இந்த எல்லாத்தையும் நாங்கள் இப்போ சுருக்கணும். சுருக்கினா எங்களுக்கு 100 என்னது அலகு, அலகு வந்து ஜூல். அமுக்கத்தின் அழுத்த சக்தி சமன் ஜூல் என்று வரும். சரியா, இது வந்து அழுத்த சக்தின் அலகு வந்து ஜூல். இது ஆகவே இது வந்து 100 ஜூல் என்று வரும் இந்த அழுத்த சக்தி. அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போனோம்னா 28வது சொல்லி, இது வந்து பார்க்க போனோம்னா இந்த படத்தில் வந்து ஓர் பொருள் உராய்வு விசையற்ற மேற்பரப்பில் தங்கியுள்ளது, அதில் தாக்கும் விசைகள் காட்டப்பட்டுள்ளது. பொருளின் விளைவுள் விசை, இதில் வந்து விளைவுள் விசை வந்து தங்கியுள்ள காரணிகள் என்று கேட்டால் மேற்பரப்பின் தன்மை இதில் வந்து பார்த்தீங்கன்னா உராய்வு விசை தங்கியுள்ள காரணி எதென்று கேட்டால் இதில் வந்து உராய்வு விசை தங்கியுள்ள மேற்பரப்பின் தன்மை. மற்றது வந்து பார்த்திங்கன்னா செவ்வன் மருதாக்கம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உராய்வு விசை தங்கியுள்ள காரணிகள். உராய்வு விசை தங்கியுள்ள காரணிகள்ண்டா நீங்கள் இந்த ரெண்டையும் எழுதணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போ கேள்விக்குள்ளே போவோம். படத்தில் ஓர் பொருள் உராய்வு விசையற்ற மேற்பரப்பில் உள்ளது, அதில் தாக்கும் விசைகள் காட்டப்பட்டுள்ளது. பொருளின் விளைவுள் விசை யாது? இதில் வந்து கேட்டிருக்கு இதில் வந்து 10 நியூட்டன். முதலாவது வந்து 10 நியூட்டன் சய. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 நியூட்டன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் கழித்து விட்டோம்ண்டா விட 8 நியூட்டன் என்று வரும். இதுதான் இந்த கேள்விக்கான அப்படியே இருக்க போகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேற்படி பொருளின் திணிவு 4 கிலோகிராமினின் பொருளில் ஏற்படும் ஆர்முடுகள் ஜாது? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்முடுகள் கேட்டு கிடக்கு. இதில் வந்து ஆர்முடுகள் கேட்டு கிடக்கு. நாங்கள் வந்து பார்த்தோம்ண்டா இதுக்கு வந்து சமன்பாடு எஃப் சமன் எம்மி. எஃப்ண்டா வந்து பார்த்திங்கன்னா விசை, எஃப்ண்டா விசை.
எம்மண்டா பார்த்தீங்கண்டா வந்து துணிவு, எம்மண்டா துணிவு. ஏ வந்து பார்த்தீங்கண்டா ஏர் முடுகள், ஏ வந்து ஏர் முடுகள், ஏர் முடுகள். இதில் வந்து பார்த்தோம்ண்டா இது வந்து பார்த்தீங்களண்டா என்னென்னு இந்த எஃப் சமன் எம்ஏன்ற சமன்பாடு வந்ததுன்னு பார்த்தீங்களண்டா நான் செய்து காட்டுறேன். இதை அழிச்சு போட்டு என்னென்று பார்த்தீங்களண்டா இது வந்து இப்படி என்றா என்னென்று வந்து பார்த்தீங்கண்டா சயின்ஸில் இது வந்து நேர்விகித சமன், இது வந்து நேர்விகித சமன்ண்டு நாங்கள் சயின்ஸில் சொல்லுவோம். இதை துளை இல்லை நேர்வீத சமன், சரியா? இதை வந்து பார்த்தோம்னா நேர்வீத சமன்ட்டு சொல்லுவோம் நாங்கள். இதில் வந்து பார்த்தீங்களண்டா என்னென்று வந்ததுன்னு பார்த்தோம்ண்டா இப்போ இதில் வந்து ஏ சமன் ஏ சமன் ஓ ஏ சமன் இல்லை ஏ நேர்வீத சமன் எஃப்ங்கள் எம்ண்டு வேறு. நாங்கள் இதில் வந்து எஃப்ஐ எழுவாயாக்கணும். இதில் வந்து எஃப்ஐ எழுவாயாக்க போனோம்ண்டா எஃப்ஐ இங்காலேயே வச்சுக்கொண்டு எம்மை போனோம்ண்டா இங்கால எம் வந்து என்ன செய்வடுமெண்டா பெருக்கப்படும். இங்கே பிரிவர்றது போய் அங்கால பெருக்கப்படும். அதால் வந்து எம் தெர ஏ சமன் எஃப்ண்டு வேறப்போகுது. இப்போ நாங்கள் இதை பெருக்கினோம்ண்டா எம் தெர ஏ எம்ஏ சமன் எஃப். இதை வந்து நேர்மாறாக்கிறோம்ண்டா எஃப் சமன் எம்ஏண்டு வரப்போகுது. இதில் இதிலிருந்து தான் இந்த சமன்பாடு வந்தது. இனி நாங்கள் இந்த கேள்விக்குள்ளே போவோம். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேள்விக்குள்ளே போவோம். என்ன வந்திருக்கண்டா 4 கிலோகிராம் இந்த மேற்படி பொருளின்ற திணி வந்து 4 கிலோகிராம் எனின் பொருளில் தொழிற்படும் ஏர் முடுகள் ஜாதுண்டு கேட்டு கிடக்கு. இதில் வந்து எஃப் சமன் எம்மி சமன்பாட்டை போட்டுட்டு எஃப் சமன் விசை இதில் வந்து தந்திருக்கு. விசை தந்திருக்கோ இதில் வந்து 8 நியூட்டன் வந்து இதுன்ற விசை நீர கண்டனாங்கள். நாங்கள் 8 நியூட்டன் உண்டு இதுன்ற விசை கண்டனாங்கள். இதில் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுன்ற திணிவு தந்திருக்கு 4 கிலோ. இந்த திணிவு தந்திருக்கு 4 கிலோ. நாங்கள் காண வேண்டியது ஏ. இப்போ காண வேண்டியது ஏ. இதில் வந்து பார்த்தோம்ண்டா ஏ சமன் இஞ்சால் பெருக்கப்படுறது. இஞ்சா நான் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கால ஏயை வச்சுருந்தோம்ண்டா ஏ சமன் 8 இங்கே பெருக்கப்படுறது வந்து இங்கே வந்து என்ன செய்யுமெண்டா பிரிவடம் 4 கிலோ. இங்கே வந்து பிரிவடம் பிரிபட்டுதண்டா ஏ சமன். இப்போ ஏ சமன் என்னென்று வருமெண்டா இதையும் இதையும் வெட்டுறோம். கிலோகிராம் வெட்டுப்படா இதை வெட்டுறோம். இதை வெட்டினா இப்போ 4 × 4 = 2 × 2 = 8 × 2 = 8 இப்போ 2 கிராம். இதில் வந்து பார்த்தேன் 10 மீட்டர் செகண்ட் - 2. இதில் வந்து ஆர் முடுகள் தானே, ஆர் முடுகள் கேட்டு கிடக்கு. இதில் வந்து ஆர் முடுகள் கேட்டபடியால் நாங்கள் 2 மீட்டர் செகண்ட் - 2 ஆர் முடுகின்ற சர்வதேச அளவு மீட்டர் செகண்ட் - 2, சரியா? இது வந்து அந்த விடைக்கு வந்து கேள்விக்கு விடையாக இருக்க போது 2 மீட்டர் செகண்ட் - 2. அடுத்த கேள்வி வந்து பார்க்க போனோம்ண்டா
அடுத்த கேள்வி வந்து பார்த்தோம்னா, அடர்த்தியின் சமன்பாடு யாது, அடர்த்தியின் சர்வதேச அலகு யாது? இதில் வந்து கேட்டுக்கிறதுக்கு அடர்த்தியின் முதலாவது கேட்டுக்கு அடர்த்தியின் சமன்பாடு. இதில் வந்து அடர்த்தி சமன் திணிவு அல்லது கனவளவில்ல, அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. இதுதான் இந்த சமன்பாடு, திணிவின் கீழ் கனவளவு. அடர்த்தியின் சர்வதேச அலகு யான்னு கேட்டோம்னா கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ. இந்த சர்வதேச அலகு, அடர்த்தியின் சர்வதேச அலகு வந்து கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மின் பகுப்பினால் பிரித்தெடுக்கப்படும் உலோகங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின் பிரித்தெடுக்கப்படுற உலோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தாக்க வீத தொடர் பாடமாக்கி இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கே என்ஏ சிஏ எம்ஜி ஏஎல் சட்டன் எஃப்இ எஸ்என் பிபி ஹெச் சியு ஹெச்ஜி ஏஜி பிடி ஏஜு. இந்த நாம் வந்து தாக்க வீத தொடர், இது வந்து நேரடியாக எழுதணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின் பகுப்பால் பிரித்தெடுக்கப்படுறது, இதில் வந்து மின் பகுப்பால் பிரித்தெடுக்கப்படுறது வந்து தாக்க வீத தொடரில் இந்த எஸ்என்னுக்கு மேலே இருக்கிற இந்தலாவேரும் மின் பகுப்பு, இந்தலாவேரும் மின் பகுப்பு, இந்தலாவேரும் அதாவது கேஎன்ஏசிஏஎம்ஜிஏஎல் இந்தலாவேரும் மின் பகுப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தல். தாழ்த்தல் எச்சுக்கு மேலே இருக்கிற எல்லாரும் அதாவது ஏஎல் சட்டன் எஃப்இ எஸ்என் பிபி இந்தலாவேரும் தாழ்த்தல், இந்தலாவேரும் தாழ்த்தல், இந்தலாவேரும் தாழ்த்தல் மூலம் பிரித்தெடுக்கப்படுவினம், இந்தலாவேரும் தாழ்த்தல் மூலம் பிரித்தெடுக்கப்படுவினம். அடுத்தது வந்து சுயாதீனமாக காணப்படுறது வந்து பார்த்திங்கன்னா இந்தலாவேரும். அடுத்தது வந்து எச்சுக்கு கீழே இருக்கிற எல்லாரும் எச்சுக்கு கீழே இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பௌதீக முறையில் பிரித்தெடுக்கப்படும், அதாவது சுயாதீனமான்னு சொல்லக்கூடாது, இயற்கையில் வந்து சுயாதீனமாக காணப்படும். எச்சுக்கு கீழே இருக்கிறார்கள் அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எச்சு கீழே இருக்கிறார்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எச் சிஜு எச் சிஜு எச்ஜி ஏஜி பிடி ஏஜு. இந்தலாவேரும் இயற்கையில் சுயாதீனமாக காணப்படுகினம், இந்தலாவேரும் சுயாதீனமாக காணப்படுவினம். சரியா, அடுத்தது வந்து அடுத்த கேள்வியை நான் பார்க்க போனோம்னா அடுத்த கேள்வியாக மின்பகுப்பின்ற பிரயோகங்கள். இந்த மின்பகுப்பின்ற பிரயோகங்கள் வந்து கேட்டிருக்கு. மின்பகுப்பின்ற பிரயோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மின்முலாமுடல். மின்முலாமுடல்ண்டா என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு உலோகத்தின் மீது இன்னொரு உலோகத்தை பூசுறது வந்து பார்த்திங்கன்னா மின்முலாமுடல் என்று சொல்லுவோம்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உலோகங்களோட பிரித்தெடுப்பு. இப்போ பார்த்தோன்னா மூன்று வகையாக பார்த்தோம். ஒன்று வந்து மின்பகுப்பின் மூலம் பிரித்தெடுக்கிறது, மற்றது வந்து தாழ்த்தல் மூலம் பிரித்தெடுக்கிறது, மற்றது மூலம் பௌதிக முறை மூலம் பிரித்தெடுக்கிறது. இந்த இப்படி பயன்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உலோகத்தை சுத்திகரிக்க முடியும், உலோகத்தை சுத்திகரிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கைத்தொழில் ரீதியில் ரசாயன பதார்த்தங்களை உற்பத்தி செய்ய முடியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கைத்தொழில் ரீதியில் ரசாயன பதார்த்தங்களை உற்பத்தி செய்ய முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முதலாம் அயனாக்கள் சக்தி அதிகம் கொண்ட மூலகம் எது, எத்தனையாம் கூட்ட மூலகங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எத்தனையாம் கூட்ட மூலகங்களுக்கு முதலாம் அயனாக்கள் சக்தி உயர்வாக காணப்படும். இதில் வந்து முதலாவது பற்றி பார்த்திங்கன்னா முதலாம் அயனாக்கள் சக்தி கூடின மூலகம் வந்து பார்த்திங்கன்னா ஹீலியம். இதில் வந்து அடுத்து கேட்டிருக்கு அது வந்து எத்தனையாம் கூட்டம் வந்து கேட்டுருக்கு. இது முதலாம் அயனாக்கள் சக்தி வந்து ஹீலியத்துக்கு கூட. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணையை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா திமித்திரி மெண்டலீவ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மனிதனினுள்ள குருதி வந்து நிறப்பொருள் எதென்று கேட்டிருக்கு. இந்த அதாவது மனிதனினுள்ள குருதி நிறப்பொருள் எதென்று கேட்டிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மனிதனினுள்ள முன்னாண் நரம்புகள் மண்டையோட்டு நரம்புகளின் எண்ணிக்கை முறையே எழுதுக. முறையே எழுத வேண்டா, நாங்கள் எழுதுறது வந்து மனிதனுள்ள முன்னாண் நரம்புகள் வந்து எத்தனைன்னு கேட்டால் 31 சோடி என்று எழுதுவோணும். இதில் சோடி எழுதாமல் விட்டால் மாக்சிமராக விடப்பிழை. மற்றது வந்து பார்த்திங்கன்னா 31 சோடி என்று எழுதுவோணும், 31 சோடி என்று எழுதுவோணும். மற்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டையோட்டு நரம்புகள்ன்ற எண்ணிக்கை, அதுவும் அப்படித்தான் மண்டையோட்டு நரம்புன்ற எண்ணிக்கை வந்து 12 சோடி. அதுக்கும் கட்டாயம் சோடி அலகு போடணும். சயின்ஸில் வந்து அலகு மிக முக்கியம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உடற்சமநிலையுடன் தொடர்புடைய மூளையின்ற பகுதி யாது. அது வந்து பார்த்திங்கன்னா மூளி. அத்தான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிறடியில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடணும். அதாவது இந்த தலைன்ற பிற்பகுதியில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறது. அதால் தான் மற்றது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல உதாரணம் எங்களுக்கு சோர்னு சொல்லி தந்தார். பார்த்திங்கன்னா இந்த குடிச்சிட்டு ரோட்டில் போகிறாக்களை பார்த்திங்கன்னா தள்ளாடி தள்ளாடிக்கொண்டு போயினோம். ஆனால் நாங்கள் கேட்டால் சொல்லினோம் நான் நேராக தான் போகிறேன், ரோடு தான் ஆடிக்கொண்டு போகிறேன்னு சொல்லினோம். அது வந்து அவைக்கு வந்து அந்த அட்கோகோல் உடம்புல கலந்ததால் வந்து இந்த மூலி வந்து தற்காலிகமாக அதன் சமநிலையே இழந்திருக்கு. அது வந்து இந்த அதனால் வந்து உடற்சமநிலம் தொடர்புடைய மூளைன்ற பகுதி வந்து மூலியாக தொழிற்படுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மனித உடலில் வந்து மிகப்பெரிய அங்கம் எது, மனித உடலில் வந்து மிகப்பெரிய சுரப்பி எதுன்னு கேட்டிருக்கு. இதில் வந்து முதலாவது வந்து பார்த்திங்கன்னா மனிதன் உடலில் வந்து மிகப்பெரிய அங்கம் வந்து பார்த்திங்கன்னா தோல். அது வந்து உடம்பு முழுவதும் பரவலாக காணப்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சுரப்பி என்று பார்த்திங்கன்னா ஈரல். அடுத்தது வந்து 39 கேள்வி பார்த்தோம்னா பித்தத்தின்ற தொழில் ஜாது, அது எதனால் சுரக்கப்படும். இந்த பித்தத்தின்ற தொழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பை வந்து குழம்பாக்க செய்யும். இந்த கொழுப்பை வந்து குழம்பாக்க செய்கிற தொழிலில் வந்து ஈடுபட்டிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஈரலால் சுரக்கப்படும். மிகப்பெரிய சுரப்பி வந்து ஈரல். மனித உடலில் காணப்படுற மிகப்பெரிய சுரப்பி ஈரல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆத்திரப்போடாவின் புறவன்கூடு எதனால் ஆக்கப்பட்டது. இது வந்து கைட்டினால் ஆக்கப்பட்டது. கைட்டுனா கயிறு இல்லை, கைட்டின். மற்றது வந்து பார்த்திங்கன்னா அமுக்கத்தின் சர்வதேச அளவு வந்து பெஸ்கால். நான் முதலும் சொன்னேன் பெஸ்கால். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூகோள வெப்பமாதலுக்கு காரணமான முக்கியமான வாயு எதுன்னு கேட்டால் CO2. அடுத்தது NO2வும் வரும். இதில் வந்து முக்கியமானதுன்னு கேட்டால் CO2 மட்டும் எழுதணும். அடுத்தது வந்து நத்தையோட்டில் காணப்படும் ரசாயன பதார்த்தம் எது, CaCO3. CaCO3 வந்து என்னென்று பார்த்திங்கன்னா கால்சியம் கார்பனேட்டு.
கால்சியம் கார்பனேட்டு, அதைத்தான் நாங்கள் CaCO3 என்று சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்களா, இந்த நிரம்பாத கொழுப்புகளுக்கு ஐதரசனேற்றம் செய்வதன் மூலம் மாஜரின் தயாரிக்க பயன்படும் ஊக்கி. நான் முதலும் ஒருக்கா முதல் வந்த கேள்வின்னு சொன்னால் அந்த ஊக்கி வந்து நிக்கல் எண்ணெய். அடுத்தது வந்து பார்த்திங்கண்டா, விந்து தற்காலிகமாக சேமிக்கப்படுற இடம் வந்து பார்த்திங்கண்டா, விதைப்பையின் மேட்டுணிவில் வந்து இந்த விந்து வந்து தற்காலிகமாக சேமிக்கப்படும். மற்றது வந்து பார்த்திங்கண்டா, இந்த மூல ஊடகத்தில் வந்து பினோப்தலின் நிறம் ஜாதுன்னு பார்த்திங்கண்டா, மென் சிவப்பு நிறம். அடுத்தது வந்து பார்த்திங்கண்டா, முள்ளந்தண்டுள்ள விலங்குகளில் நரம்பு கணத்தாக்கத்தை வேகமாக கடத்த வெளிக்காவு நரம்பு முளையில் காணப்படுவது எதென்று பார்த்திங்கண்டா, இந்த மயலின் கவசம். இது வந்து மயலின் கவசம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இறைகளை உணர்விளக்க செய்வதற்காக மொலஸ்கா கொண்டுள்ள அமைப்பு யான்னு அலன்மொட்டு சிறப்பு. இது வந்து அலன்மொட்டு சிறப்பு, அதாவது வந்து இறைகளை வந்து உணர்விளக்க, அதாவது அந்த விரைப்புத்தன்மையை ஏற்படுத்தி வந்து இது வந்து அந்த இறையை வந்து நகர விடாமல், அதாவது ஓட விடாமல் பண்ணிடும். அதனால் வந்து இந்த அலன்மொட்டு சிறப்புன்ற ஒரு அமைப்பை வந்து இது கொண்டிருக்கு. மற்றது வந்து வந்து இதய துடிப்பு வேகத்தை வந்து கட்டுப்படுத்துவது வந்து எதென்று கேட்டால், நீள்வளைய மைய விளையம். சுவாச வீதத்தை கட்டுப்படுத்துறதும் இந்த நீள்வளைய மைய விளையம்தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஆரோக்கியமான மனிதனில் நியம குருதி அமுக்கம் ஜான்னு பார்த்திங்கன்னா, 120 × 80 மில்லிமீட்டர் ரசம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மெதையில் செம்மஞ்சள் அமிலத்துடன் காண்பிக்கும் நிறம் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நீரின் கொதிநிலையை பாகை சீயில் தருக. இந்த நீரின் கொதிநிலை வந்து உங்களுக்கு தெரியும், 100 பாகைசி. நீரின் கொதிநிலை வந்து 100 பாகைசி. இதை வந்து நாங்கள் பாகைசி பெரனைட்டுக்கு தரணுமெண்டா, நாங்கள் இதை வந்து 273 கூட்டணும். கூட்டினா வாரது வந்து இந்த பாகைசி, இந்த பாகைசியில் உள்ள வந்து இது வந்து கெல்வினுக்கு மாற்றியத்தான் 273 கூட்டணும். 273 கூட்டணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நீரின் கொதிநிலையை பாகைசியில் தருக. இது உங்களுக்கு தெரியும், 100 பாகைசி தான் இந்த நீரின் கொதிநிலை. அதை வந்து பாகை பெறநைட்டு தவறண்டா, 100 பாகைசியோட 212 பாகை பெறநைட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வாகனங்களில் பயணம் செய்யும்போது ஆசனப்பட்டி அணிதல் எவ்விதியுடன் தொடர்புடையது என்று கேட்டால், நியூட்டன்ட முதலாம் விதி என்னென்று பார்த்திங்கன்னா, ஓய்வில் ஏதாவது ஒரு பொருள் இயங்கிக் கொண்டிருந்தால் அது வந்து சீரான கதியிலேயே இயங்கிக் கொண்டிருக்கும், ஓய்வில் உள்ள பொருள் ஓய்விலேயே இருக்கும். இது வந்து இந்த நியூட்டன் முதலாவது விதி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கிளச்சுவாசம் நடைபெறும் கிள புன்னகம் என்று கேட்டால் இழைமணி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வைரஸுக்கள் உயிருள்ளவற்றில் வந்து
மட்டும் பெருக்க முடிந்தால் அவை எவ்வாறு அழைக்கப்படும் என்று பார்த்தீங்கன்னா கட்டுப்பட்ட ஒட்டு நீள் என்று அழைக்கப்படும். அடுத்து வந்து உடல் வந்து உடல் நிறையில் அதிகளவு காணப்படும் அசேதன சேர்வை வந்து பார்த்தீங்கன்னா நீர் H2O. இதில் வந்து சிறுநீரகத்தில் அதிகமாக காணப்படுறது எதுன்னு விட்டாலும் நீர் தான் பெறும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாவர கலத்தின் புறையில்லை யாது அது எதனால் ஆக்கப்பட்டது பார்த்திங்கன்னா கிளச்சுவர். இது வந்து செல்லுலோஸ்னால் ஆக்கப்பட்டிருக்கும். விலங்கு கலத்திற்கு வந்து கிளச்சுவர் இல்லை, கிளமின் சவு தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான மனிதன் சிறுநீரில் அதிகளவு அடங்கியுள்ள கூறு வந்து நீர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மனித இனப்பெருக்கத்தில் கருக்கட்டல் நடைபெறுவது பெண் இனப்பெருக்க தொகுதியில் எப்போதியில் ஆகும் என்று பார்த்திங்கன்னா, அதாவது இது கேட்டிருக்கிறது மனித பெண்ணில் வந்து இனப்பெருக்கத்தில் வந்து கருக்கட்டல் நடைபெறுவது எந்த இடத்துல என்று கேட்டிருக்கு. அது வந்து பெலோப்பியன் குழாய். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குருதிச்சோவைக்கு எவ்விட்டமின் குறைபாடு காரணமாகும். அது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெப்பமானியில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் எது, அது வந்து பார்த்திங்கன்னா ரசம் எஜ்ஜி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பநிலையின் சர்வதேச அளவு எதுன்னு பார்த்திங்கன்னா கெல்வின். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தை அளக்கும் அழகு ஜாதுன்னு கேட்டால் ஜூல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திரவங்களின் சார் அடர்த்தியை அளக்க பயன்படுவது எது, அது வந்து கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. இது வந்து நீரமானி கோட்பாடுன்னு கேட்டிங்கன்னா ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல ஜோக் சொல்லுவாங்கன்னா, இவற்றை ஆர்க்கிமிடிஸ்ன்றவர் வந்து ஒரு நீர்த்தொட்டிகளில் வந்து குளிச்சு கொண்டிருப்பார். குளிச்சு கொண்டு இவர் ரங்கி குளிக்கேக்க வந்து திடீரென்று குளிச்சு கொண்டு இருந்துட்டு வந்து எழும்பி ஓடி வந்துருக்கார். என்னென்று அந்த ஊரெல்லாம் ஓடிக்கொண்டு வந்திருக்கார். நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓடிக்கொண்டு வரையக்க ஓடிக்கொண்டு வந்திருக்கார். இவர் திடீரென்று பின்னால் திரும்பி பார்த்தா தான் தெரியும் அவருக்கு ஊர்னே எல்லாமே அவருக்கு பின்னால் இருந்தேன் ஜோக்காக சொல்லுவேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் ஐயாறை சமச்சீரையுடைய கணம் எதுன்னு பார்த்திங்கன்னா எக்கை நோடுமேட்டா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புரதத்தை இனங்கான ஆய்வு கூடத்தில் பயன்படும் சோதனை பொருள் ஜாது அதுண்டா அவதானம் ஜாதுன்னு பார்த்திங்கன்னா பயோரேட்டிக் கரைசல், அது வந்து ஊதா நிறமாக மாறும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம் எதுன்னு கேட்டால் ஃப்ளோரின், அது எஃப். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐதரசனின் மூன்று சமதானிகளையும் பெயரிடுக, அது வந்து புரோத்தியம் தூத்தேரியம் திருத்தியம். அதான் நான் முதலாவதாக பார்த்தோம் திருத்தியம்னா மூன்று, துத்தேரியம்ண்டா ரெண்டு, புரோத்தியம்ண்டா ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நியூட்டனின் டென்டாம் விதிக்குரிய சமன்பாடு யாது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா F(ma). நான் அந்த கணக்கு செய்யக்கே சொன்னான் எம் வந்து திணிவு, ஏ வந்து ஏர் முடுகல், எஃப் வந்து விசை. இந்த சமன்பாடு வர்றதுக்கு காரணமான சமன்பாடும் மொழியை தந்தினான் காட்டினான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உந்தத்தின் சமன்பாடு யாது, சமன்பாடு வந்து பார்த்திங்கன்னா உந்தம் சமன் திணிவு தரவேகம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கலப்பிரிவிண்ட ரெண்டு வகைகளும் அவை, கலப்பிரிவில் வந்து ஒடுக்கற் பிரிவு மற்றது வந்து இளையுறு பிரிவு. இந்த ஒடுக்கற் பிரிவு வந்து நடைபெறுறது தாவர புனரியாக்கத்தின் போது இந்த ஒடுக்கற் பிரிவு இடம்பெறும். இளையுறு பிரிவு வந்து பார்த்திங்கன்னா கல வளர்ச்சியின் போது இந்த இளையுறு பிரிவு நடைபெறும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கியொன்றின் கல ஒழுங்கமைப்பு மட்டத்தை தருக, இது வந்து பார்த்திங்கன்னா இது கட்டாயம் பாஸ் பேப்பர்களில் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கலம் இளையம் அங்கம் அங்கத்தொகுதி அங்கி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கத்தின் அங்கி ஒன்றுன்ற கல ஒழுங்கமைப்பு மட்டம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பங்கசுக்களுடன் இணைந்து அல்காக்கள் எவற்றை தோற்றுவிக்கும், இலக்கன் அதை வந்து தோற்றுவிக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூவின் ஆணகம் பொன்னக பகுதிகளை முறையே தருக, இதில் வந்து இந்த பூவின் ஆணகம் வந்து பார்த்திங்கன்னா மகரந்த கூடு இலை, பொன்னகம் வந்து பார்த்திங்களா
குறி தம்பம் சூலகம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைக்குரிய சமன்பாட்டையும் சர்வேச அலைனையும் தருக. இந்த நிறை வந்து பார்த்திங்கன்னா நிறை சமன் திணிவு தர புவியீர்ப்பு ஆர்முடுகள். இதுந்த வந்து சர்வேச அளவு வந்து நியூட்டன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திண்ம அமுக்கத்தின் சமன்பாடு யான்னு பார்த்திங்கன்னா அமுக்கம் சமன் விசையின் கீழ் பெறப்பளவு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உராய்வு விசையின் வகைகள் அவை. இதன் வகைகள் வந்து நிலையியல் உராய்வு விசை, இயக்கவியல் உராய்வு விசை, எல்லை உராய்வு விசை. உராய்வு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உராய்வு விசை தங்கியுள்ள காரணிகள். நான் முதலும் சொன்னான் மேற்பரப்பின் தன்மை, செவ்வன் மருதாக்கம். இந்த உராய்வு விசை வந்து தங்கியிராத காரணி என்று கேட்டிங்கன்னா மேற்பரப்பில் வந்து இந்த உராய்வு விசை தங்கியிருக்காது. மற்றது வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களில் ஒளித்தோப்பு நடைபெறும் கிளப்புண்ணங்கம் என்று கேட்டால் பச்சை ஒரு மணி என்று சொல்லணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓமின் விதி. ஓமின் விதி வந்து பார்த்திங்கன்னா வி சமன் ஐஆர். விஎன்டா வந்து பார்த்திங்கன்னா வோல்ட் அளவு. ஐஎன்டா வந்து பார்த்திங்கன்னா மின்னோட்டம். ஆர்என்டா என்னென்று பார்த்திங்கன்னா தடை. திருப்பி சொல்கிறேன், விஎன்டா என்னென்று பார்த்திங்கன்னா வி சமன் ஐஆர். இதில் வந்து வி வந்து என்னென்று பார்த்திங்கன்னா வோல்ட் அளவு. வோல்ட் அளவு இதில் ஐஎன்டா என்னென்று பார்த்திங்கன்னா மின்னோட்டம். மின்னோட்டம் ஆரண்டா என்னென்று பார்த்திங்கன்னா தடை. ஆரண்டா தடை. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோம்ண்டா அடுத்தது வந்து பார்த்தோம்ண்டா இந்த அடுத்தது வந்து பார்த்தோம்ண்டா இந்த இதில் வந்து ஒரு சுற்றொண்டு வந்துருக்கு. இதில் வந்து பிக்யூடைய விளைவுள் தடையாது. இது வந்து நாங்கள் செய்கிறது என்னென்னு பார்த்தோம்ண்டா இது இப்படித்தான் செய்யணும். ஒண்டிங்கிள் ஆர் சமன் ஒண்டிங்கிள் ஆர் ஒன் ஒண்டிங்கிள் ஆர் டூ அப்படி தான் போட்டு செய்யணும். இதில் வந்து விளைவுள் விசை கேட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சமன் ஒண்டிங்கிள் ஆர் ஒன் என்னென்னு ஒன்றுங்கில் ஆர் ஒன் வந்து இந்த 18 ஓம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த விளைவில் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர் டூ. இந்த ஆர் டூ வந்து இந்த இது ஓம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை இனி சுருக்கணும். ஒன்றுங்கில் ஆர் செவன் ஒன்றுங்கில் ஆர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா 18 ஓம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுங்கில் 18 ஓம். இதில் வந்து நான் பொமசி எடுத்தால் இதில் வந்து பார்த்தோம்ண்டா 18 ஓமின் மேல் 10 ஓமண்டு வரும். இதை நாங்கள் சுருக்கினோம்ண்டா ஈர் ஒன்று ஈர் 9. இதில் வந்து பார்த்தோம்ண்டா 9 ஓம் வந்து இதுண்ட விளைவுள் விசையாக இருக்க போகுது. அடுத்தது வந்து பார்த்திங்களா இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பி உலகப்படுத்துகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி உலகப்படுத்துகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதன் சமன்பாடு இப்போ மேனதாலையும் செய்யலாம். செகண்ட் பாட்டுக்கு வந்தால் இப்படி தான் செய்யணும். இது வந்து ஒண்டிங்கிள் ஆர் செவன் ஒண்டிங்கிள் ஆர் ஒன் ப்ளஸ் ஒண்டிங்கிள் ஆர் டூ. இதில் வந்து எத்தனை தந்திருக்கோ அத்தனை ஒண்டிங்கிள். இதில் வந்து இன்னொரு தடையும் தந்திருந்தால் வந்து ப்ளஸ் போட்டுட்டு ஒண்டிங்கிள் ஆர் த்ரீ என்று எழுதியிருப்போம். என்னண்டா இதில் வந்து இன்னொரு தடை தந்திருந்தா இது வந்து 18 ஓம் என்று தந்திருந்தா நாங்கள் இதுஞ்சால் வந்து சமன்பாடு வந்து இன்னொரு ப்ளஸ்ஸை போட்டுட்டு ஒன்றுங்கள் ஆர் த்ரீ என்று போட்டுட்டு செய்திருப்போம். அது வந்து அந்த தர்ற தடை கேட்ட மாதிரி நான் செய்யுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேற்படி மின்சுற்றில் தடைகள் எவ்வுணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. இது வந்து சமாந்தர இணைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா சமாந்தர இணைப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேற்படி இணைப்பில் வந்து கிளத்தின் அடுத்த வந்து முதலாவது இந்த மின்சுற்றில் வந்து தொடராக இணைக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா
தொடராக இணைக்கப்படுறது ஆம்பியர் மானி. இந்த ஆம்பியர் மானி வந்து தொடராக இணைக்கப்படும். இந்த சமாந்தரமாக இணைக்கப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமாந்தரமாக இணைக்கப்படுறது வந்து வோல்ட்டு மானி. இது வந்து சமாந்தரமாக இணைக்கப்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மேற்படி மின்சுற்றில் கிளத்தின் மூலம் வழங்கப்படும் மின்னோட்டம் யாது? மின்னோட்டத்துக்கு தந்திருக்கு வி சமன் ஐஆர். நான் முதலே சொன்னேன் வி என்றா வந்து வோல்ட் அளவு, ஐஎண்டா ஐஎண்டா மின்னோட்டம், ஆர்எண்டா தடை. இதில் வந்து வோல்ட் தந்திருக்கு 6 வோல்ட். இதில் வந்து வோல்ட் தந்திருக்கு 6 வோல்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சமன், இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்களுக்கு கேட்டிருக்கிறது மின்னோட்டம், அது வந்து ஐ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தடை, தடை வந்து வந்திருக்கு 9 ஓம்ண்டு. இதில் வந்து விலையில் தடை தந்திருக்கு நாங்கள் முதல் கண்ட நாங்கள் 9 ஓம். இனி வந்து கண்டமுண்டா 6 வோல்ட்டின் கீழ் 9 ஓம். ஏன் இந்த ஓம் இஞ்சால இந்த 9 இஞ்சால வந்துன்னு பார்த்தீங்கன்னா, இங்கால பெருக்கப்படுறது வந்து ஐயை தான் காண சொல்லியிருக்கு. அதான் அந்த ஐயா அப்படியே வச்சுருந்தா இந்த 9 கீழே பிரிவடும் சமன் ஐ. இதை நாங்கள் பிரித்தோம்னு சொன்னால் 1.5 ஆம்பியர். இந்த இது வந்து ஆம்பியர், அளவு மிக முக்கியம். இதை நாங்கள் பிரித்தோம்னா ஆம்பியர், 1.5 ஆம்பியர் என்று இதுக்கு விட வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வைக்கு இடையில் விளையுள் தடையாது. இதில் வந்து விளையுள் தடைகிட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. தொடராக இணைக்கப்பட்டால் வந்து ரெண்டையும் கூட்டி விடணும். தந்த ரெண்டு வருமானத்தையும் கூட்டினா வந்து பார்த்திங்கன்னா தொடராக இணைக்கிறதுக்கு அப்படி தான் செய்யணும். இதில் வந்து சரி கேட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கேட்டிருக்கண்டா, இதில் வந்து 18 ஓம் சொல்லியிருக்கு 6 வோல்ட். 18 ஓம் இது வந்து நாம் முதல் செய்த மாதிரி தான். என்னென்று பார்த்திங்கன்னா இந்த தந்திருக்கு ஆர் செவன் தடை. இதில் வந்து தடை தான் கேட்டிருக்கு. அதனால் ஆர் செவன் ஆர் ஒன் சக ஆர் டூ ஆர் செவன் தந்திருக்கு 18 ஓம். அடுத்தது வந்து 18 ஓம். இதை செண்டையும் கூட்டி விட்டால் ஆர் செவன் 36 ஓம்ண்டு வரும். சரிதானே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேற்படி மின்சுற்றில் தடைகள் எவ்வளவு இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது? எவ்வளவு இணைப்புலன்றா தொடர் இணைப்பு. இது வந்து இப்படி இணைச்சிருந்தா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தொடர் இணைப்பு, இது வந்து தொடர் இணைப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இணைக்கப்பட்டிருந்தால் மின்சுற்றில் இப்படி இணைக்கப்பட்டிருந்தால் இதை வந்து சொல்கிறது சமாந்தர இணைப்பு, சமாந்தர இணைப்பு. ஆம்பியர் மானி என்னென்று இணைக்கப்படுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பியர் மானி வந்து இதில் வந்து ஆம்பியர் மானி வந்து சமாந்தரமாக இணைக்கப்படும். இதில் வந்து ஆம்பியர் வந்து சமாந்தரமாக இணைக்கப்படும். இதுதான் வந்து ஆம்பியர் மானி வந்து சமாந்தரமாக இணைக்கப்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வோல்ட்டு மானி வந்து பார்த்திங்கன்னா இந்த வோல்ட்டு மானி சமாந்தரமாக இணைக்கப்படும். சுற்றில் வந்து சமாந்தரமாக இணைக்கப்படும் இந்த வோல்ட்டு மானி. வோல்ட்டு மானி வந்து சமாந்தரமாக இணைக்கப்படும். என்னென்னா சமாந்தரமாக இணைக்கணும். என்னென்று பார்த்தீங்கன்னா இது சமாந்தரமாக இணைக்கப்படும் வோல்ட்டு மானி. வோல்ட்டு மானி வந்து சமாந்தரமாக இணைக்கப்படும், எப்போவுமே சமாந்தரமாக இணைக்கப்படும் வோல்ட்டு மானி. சரிதானே. அடுத்தது வந்து பார்த்தீங்களா, அடுத்தது கேட்டிருக்கு மேற்படி மின்சுற்றில் கிளத்தின் மூலம் வழங்கப்படும் மின்னோட்டம். இப்போ வந்து கேட்டிருக்கிறது மின்னோட்டம், இதுக்கு வந்து வி செமன் ஐஆர், அதே சமன்பாடு தான் கேட்டிருக்கு. இதில் வோல்ட் அளவு தந்திருக்கு 6 வோல்ட், பேட்டரியில் 6 வோல்ட்டுன்னு போட்டிருக்கு. இதில் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது ஐ.
நாங்கள் ஆறு தட கண்ட நாங்கள் முப்பத்தாறு ஓமண்டு கண்ட நாங்கள் ஏற்கனவே விஷமன் ஐயார் இல்லை வீ வந்து தந்திருக்கு ஆறு வோல்ட் சமன் ஐ தான் காணோனும் ஆறு ரெண்டா தடை அது கண்ட நாங்கள் அது கண்ட நாங்கள் முப்பத்தாறு ஓமண்டு இதில் வந்து ஐ கேட்டிருக்கு ஐ சமன் ஆறு வோல்ட்டுங்கு முப்பத்தாறு ஓமண்டு போட்டுட்டு அதை பிரித்தா ஆறுண்டு ஆறு ஆறு முப்பத்தாறு ஒன்றுங்கு ஆறுண்டு வெறும் ஒன்றுங்கு ஆறு அழகு முக்கியம் ஆம்பியர் அழகு கட்டாயம் முக்கியம் இல்லாட்டி மார்க்ஸ் தராது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு பாயசியினை கெல்வினுக்கு மாற்றுக. இந்த இருபத்தேழு பாயசியை வந்து நான் பாகைசியில் உள்ளதை வந்து கெல்வினுக்கு மாற்ற இருநூற்றி எழுபத்தி மூன்றாக கூட்டணும். அதே கெல்வினில் உள்ளத கெல்வினில் இருக்கிறத பாகைசிக்கு மாற்றணுமெண்டா இருநூற்றி எழுபத்தி மூன்றை கழிக்கணும். கழித்தா கெல்வினுக்கு மாறும். அடுத்த வந்து கேட்டிருக்கு இந்த இருபத்தேழு பாயசினை இருபத்தேழு பாயசினை கெல்வினுக்கு வெப்பநிலைக்கு மாற்றி கொண்டு வந்தால் இருபத்தேழு பாயசி ப்ளஸ் இருநூற்றி எழுபத்தி மூன்று தந்த சமன் முந்நூறு கெல்வின் என்று வெறும்பிட. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சூறு கெல்வின் வெப்பநிலை பாயசிக்கு மாற்றுக. நான் முதலே சொன்ன மாதிரி பாயசிக்கு மாற்றுறேன்டா கழிச்சா இருநூற்றி எழுபத்தி மூன்றா கழிச்சா பாயசிக்கு மாறும். அப்படி மாறினா இருநூற்றி எழுபத்தேழு பாயசி என்று வெறும் இருநூற்றி எழுபத்தேழு பாயசி என்று வெறும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இரும்பின் தன்வெப்ப கொள்ளளவு நானூற்றி அறுபது ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் பாகை செல்சியஸ் மைனஸ் ஒன் ஆகும். இருபத்தஞ்சி பாகைசி வெப்பநிலை இருக்கும்போது ரெண்டு கிலோ ரெண்டு கிலோகிராம் இரும்பின் வெப்பநிலையை அறுபத்தஞ்சி பாகைசி வரைக்கும் உயர்த்துவதற்கு தேவையான வெப்பத்தின் அளவு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சமன்பாடு வந்து எம்சி டீட்டா. இது வந்து இந்த சமன்பாடு வந்து பார்த்திங்கன்னா எம்சி டீட்டா. இதில் வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்கு டென்டு கிலோகிராம் டென்டு கிலோகிராம் தர நானூற்றி அறுபது ஜூல் கிலோகிராம் பாகை மைனஸ் ஒன் பாகை சி மைனஸ் ஒன் அது இந்த பீச்சு தந்திருக்கு அறுபத்தஞ்சி பாகைசியிலேருந்து இருபத்தஞ்சி பாகைசி மட்டும் வந்து தந்திருக்கு. இதை வந்து சுருக்கணும்ல ரெண்டு கிலோகிராம் தர நானூற்றி அறுபது ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் பாகைசி மைனஸ் ஒன் தர நாற்பது பாகைசி இதை சுருக்கமுண்டா மூவாய முப்பத்தாறாயிரத்தி எண்ணூறு ஜூலண்டு விட வரும். நான் முதலே சொன்னான் அழகு முக்கியம் ஜூலண்டு வரும். அடுத்தது வந்து பார்த்தமுண்டா அடுத்தது வந்து பார்த்தோம்னா குறித்த நிலைமாற்றியில் முதன்மை சுருளின் எண்ணிக்கை முந்நூறும் துணை சுருளின் எண்ணிக்கை மூவாயிரமும் ஆகும். அதன் முதன்மை சுருளுக்கு 15 வோல்ட் அழுத்த வேறுபாடு கொண்ட ஆடலோட்டம் வழங்கப்படுகின்றது. அப்போது துணை சுருளின் அழுத்த வேறுபாடு யாது? இதில் வந்து அழுத்த வேறுபாடு கேட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வி செமன் இதில் அழுத்த வேறுபாடு வந்திருக்கு மூவாயிரம் தந்திருக்கு மூவாயிரம் கீழே முந்நூறு போட்டுட்டு தர 15 வோல்டேஜ் தந்திருக்கு. இதை வந்து நான் சுருக்கினோம்டா கெண்டையும் பட்டி போட்டு மூ பத்து முப்பது இதை பொறி சுருக்கினோம்டா நூற்றி ஐம்பது வோல்ட்டு வரும். சரிதானே இப்படி தான் இது சுருக்கிற முறை. அடுத்தது வந்து பார்த்தோம்னா மேற்குறித்த நிலைமாற்றி எவ்வகை நிலைமாற்றி. நிலைமாற்றியில் வந்து ரெண்டு வகை இருக்குது. நிலைமாற்றியில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா படிகூட்டு நிலைமாற்றி படிகூட்டு நிலைமாற்றி. அடுத்தது வந்து படி குறை நிலைமாற்றி. ரெண்டு வகை இருக்குது.
ஒன்று வந்து படி கூட்டு நிலைமாட்டி, மற்றது வந்து படி உரை நிலைமாட்டி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அமிலமலைக்கு காரணமான வாயு எது, அதில் வந்து பார்த்திங்கன்னா SO2NO2ன்றது வந்து இந்த அமிலமலைக்கு காரணமான வாயுவே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மனித குருதியில் உள்ள குருதிக்கலங்கள் இவை பார்த்திங்கன்னா செங்குருதி சிறுதுணிக்கை, மற்றது வெண்குருதி சிறுதுணிக்கை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குருதி சிறுதட்டுக்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா குருதிக்கலன்களை வேண்டு பார்த்திங்கன்னா நாடி, நாளம், குருதி மைத்துளை, குழாய். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருகூர் வாழ்வின் அமைவிடம் யாது, இந்த அமைவிடம் பார்த்திங்கன்னா இடது சோனையறைக்கும் இடது இதய வரைக்கும் இடையே, இதில் கணவர் இடர்படுறவே சிம்பிளாக ஞாபகம் வச்சுருங்கோ, இடது சோனையறைக்கும் இடது இதய வரைக்கும், சரிதானே. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதில் வந்து உடலை வந்து அவசர நிலைக்கு தேவைப்படுத்தும் ஹோமோன் எதுன்னு கேட்டால் அதிரினலின். பார்த்தோம்னா இப்போ பாம்பை கண்டா நாங்கள் பயந்து ஓடிடுவோம், இல்லாட்டி பாம்புக்கு அடிக்கிறோம். அதுமாரி அதைத்தான் சொல்கிறது, உடலை வந்து அவசர நிலைக்கு தயார்படுத்துறது வந்து ஓமோன் வந்து இந்த அதிநீரலின் என்ற ஓமோன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு பிரித்தெடுப்பில் வந்து பயன்படுற உபகரணம் வந்து பார்த்திங்கன்னா ஊதுலை, இதில் பயன்படுத்துகிற உபகரணம் வந்து ஊதுலை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வினைத்திறனான வாய் பரிமாற்றத்துக்கு சுவாச சிற்றறைகள் கொண்டுள்ள சிறப்பியல்புகள் யாருன்னு பார்த்திங்கன்னா ஈரலிப்பாக காணப்படும். அடுத்தது வந்து அதிக அளவிலான குருதி மயத்துளை குழாய்கள் காணப்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதிக எண்ணிக்கையான சிற்றறைகள் காணப்படும், சரிதானே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த ஸ்லைடில் நான் உங்களை சந்திக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த எமது ஸ்டடி சென்டர் நிறுவனத்தின் நிர்வாகியான சார் ஜெயராஜ் ஜெயகிருஷ்ண சாருக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.